க்குன்னு ஒரு கார்ன் பக்கோடா சாப்பிட்ணுன்னு ஒரே க்ரேவிங்ஸ் சரி கொஞ்சம் கான் தான் இருந்துச்சு அதில் எப்படி கார்ன் பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கால் அளவு கானை சுடு தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேகணும் ஸோ நான் இதில் ஃப்ரோசன் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வெந்த அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபில்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணக்கூடாது வெறும் அந்த கார்ன் மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணாமல் அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்சி விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதான இருக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் ஒரு மூணு நாலு கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளாக ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ சப்பாத்தி மாவு பதம் அப்படிலாம் இருக்குது வேணாம் கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கியாக இருந்தாலும் போதும் பக்கோடாவுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் இதை நீங்கள் என்ன சூடான அப்புறமா ஒரு சின்ன ஒரு ஒரு உருண்டை மாதிரி எடுத்து ரொம்ப ஷேப்போடு போடணும் அப்படின்னு இல்லை லைட்டாக ஷேப் இல்லாமல் இருந்தால் தான் பக்கோடா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேஸ்டியான கார்ன் பக்கோடா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்